ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்டான சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு 2, தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1, கறி லீவ்ஸ் தேவையான அளவு, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை குக்கரில் போட்டு அது கூட மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அதை 2 விசில் அளவுக்கு வேக விடணும். வேக வச்ச உருளைக்கிழங்கை ஆற விட்டு அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணிக்கணும். பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அதை ஃப்ரை பண்ணிக்கணும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற ஆனியனையும் பேனில் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஆனியன் பிங்க் கலராக மாறினதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் அது கூட ஆட் பண்ணி அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜிஞ்சர் கார்லிக் கூட ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லா திங்ஸும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் பேனில் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக ஒரு மூடியை போட்டு 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கணும். எல்லா திங்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அது கூட சட்னிக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சட்னிக்கு தேவையான 2 கப் அளவுக்கு வாட்டரை அது கூட ஆட் பண்ணி மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ண போகிறேன். பொட்டேட்டோவை சட்னியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இது கூட நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ண போகிறேன். இந்த சட்னி இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பத்துக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கவிராஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.